வணக்கம் மாணவர்களே, இன்று நீங்கள் புல்லாங்குழலை பற்றி சில விடயங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். புல்லாங்குழலானது மிகவும் ஒரு பண்டையதான ஒரு இசைக்கருவியாகும். உட்காலத்தில் மனிதன் காற்று, மூங்கில் தடி மற்றும் மூங்கில் மரங்கள் மற்றும் வேறு மரங்களினுடைய செல்லும் போது எவ்வாறு ரீங்கார சத்தத்தை உருவாக்குகின்றதோ அதை அவதானித்தான். அவ்வவதானத்தை பயன்படுத்தி அவன் புல்லாங்குழல் அவ்வாறு தானும் ஒரு மரத்தை எடுத்து அதில் ஊதும்போது ஓசை எவ்வாறு வரும் என்பதை கேட்பதற்கு முயற்சி செய்து அவ்வாறே உருவானது புல்லாங்குழல். நம்மளது பாரம்பரியத்தில் பார்க்கும்போது புல்லாங்குழலானது ஒரு மிகவும் ஒரு முக்கிய அம்சத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் கண்ணன் வாசிக்கும் இசைக்கருவியாக புல்லாங்குழல் காணப்படுகிறது. புல்லாங்குழல் கீழத்தேய இந்திய மற்றும் இலங்கை இசையில் மட்டுமல்லாது உலகில் காணப்படும் அனைத்து இசையிலும் வளர்ச்சி பெற்று வந்தொரு இசைக்கருவியாகும். எனவே புல்லாங்குழலில் பல வகைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக இந்தியாவில் மட்டும் பிரதானமாக இரண்டு வகைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக தென்னிந்தியாவிலும் வட இலங்கையிலும் கர்நாடக சங்கீத புல்லாங்குழல் என்று கூறப்படும் புல்லாங்குழல் காணப்படுகின்றது. அதேபோன்று வட இந்தியாவில் வாசிக்கும் புல்லாங்குழலானது பன்சூரி என்று காட்டப்படும் பன்சூரி என்றும் காணப்படுகின்றது. இவற்றின் வித்தியாசம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தென்னிந்திய புல்லாங்குழலில் 8 துளைகள் உள்ளன விரல்களை பதிக்கும் இடத்தில். மாறாக வட இந்திய புல்லாங்குழலில் 6 துறைகளே காணப்படுகின்றன. இதேபோன்று மேலத்தேய இசையிலும் புல்லாங்குழல் காணப்படுகின்றன. இப்புல்லாங்குழலை மேலத்தேய இசையில் வாசிக்கப்படும் ஃபைப் எனும் புல்லாங்குழலாகும். இது மேலத்தேய நாட்டில் உள்ள மக்கள் போர்க்களத்திற்கு செல்லும் போது போர் வீரர்கள் படையை உற்சாகப்படுத்துவதற்காக வாசிக்கப்பட்டொரு புல்லாங்குழலாக ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி மேலத்தேய நாட்டில் அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கிராமிய தங்களது ஃபோக் மியூசிக் அல்லது கிராமிய சங்கீதத்தில் முக்கிய இடம் கொண்ட புல்லாங்குழல் வகையொன்றே இது. இதன் பெயர் டின் விசில் ஆகும். அதே போன்று வட அமெரிக்கா மற்றும் மத்திய ஐரோப்பாவில் உருவானதொரு புல்லாங்குழலே இப்புல்லாங்குழல். இதை பேன் ஃப்ளூட் என்றும் கூறுவர். இப்புல்லாங்குழலானது சாஸ்திரிய மேலத்தேய சங்கீதத்தில் வாசிக்கும் வெஸ்டர்ன் ஃப்ளூட் என்று கூறும் புல்லாங்குழலாகும். இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டவை. உதாரணமாக நாங்கள் பார்க்க போனோம் என்றால், ஃபைஃபை எடுத்து பார்க்கும்போது ஃபைஃபிலும் 6 துளைகளே வட இந்திய பன்சூரியை போன்று காணப்படுகின்றன. மேலும் புல்லாங்குழலில் ஒவ்வொரு நீட்டங்களிலும் ஒவ்வொரு அளவுகளிலும் வருகின்றன. உதாரணமாக இப்பன்சூரி நீண்டு பெரிய பன்சூரி. அதே போன்று இச்சிறிய மூங்கில் புல்லாங்குழலும் ஒரு பன்சூரி ஆகும். இது சிறிய பன்சூரி. இவ்வாறு நீளம்
மாறும்போது என்ன நடக்கும் என்று தாங்கள் யோசிப்பீர்கள். ஏன் நீளம் மாறுகிறது? அதற்கு காரணம் என்ன? நீளத்தின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு புல்லாங்குழலினதும் சுருதி காணப்படுகிறது. நீளம் குறைய குறைய புல்லாங்குழலினது சுருதி அதிகரித்து கொண்டு செல்லும். நீண்ட புல்லாங்குழலில் சுருதி குறைவாக காணப்படும். அவ்வாறு பார்க்கும்போது மேலத்தைய புல்லாங்குழல் இவ்வாறான ஃபைஃப் என்ற புல்லாங்குழலிற்கும் இந்திய புல்லாங்குழலான பன்சூரிக்கும் வித்தியாசம் என்னவென்றால், அவை இரண்டும் அமைக்கப்பட்ட மரம் வேறானது. பன்சூரிகள் பிரதானமாக அமைக்கப்படும் மரமானது மூங்கில் தடி. ஆயினும் மேலத்தைய புல்லாங்குழல்கள் வேறு வகையான மரங்களாலும் ஆவகப்படுகின்றன. எஸ்பன், மேப்பிள் ட்ரீ போன்ற மரங்களில் உள்ள தடியை எடுத்து அதை குடைந்தே புல்லாங்குழல் உருவாக்கப்படுகின்றது. நான் ஃபைஃப் என்ற புல்லாங்குழலில் ஒரு வாசித்து காட்டுகின்றேன். அதன் தொனி மற்ற புல்லாங்குழலிலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும். பார்ப்போமென்றால், ஒரு கிராமிய பாடல் ஒன்று. இவ்வாறே டின் விசில் என்ற இப்புல்லாங்குழல் ஒலிக்கும். அதே போன்று நாங்கள் ஃபைஃப் என்ற இப்புல்லாங்குழலை பார்த்தோம் என்றால், இதுவும் மிகவும் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொண்டிருக்கும். இது இவ்வாறே மேலத்தைய புல்லாங்குழல்கள் ஒலிக்கின்றன. மாறாக நாம் பன்சூரி என்ற வடநாட்டு புல்லாங்குழலை வாசி பார்த்தோம் என்றால், ஒரே பாட்டை நான் வாசித்து காட்டுகின்றேன் என்றால், அதன் இதில் இப்புல்லாங்குழலானது முதல் வாசித்த புல்லாங்குழலிலிருந்து வேறொரு சுருதியிலே உள்ளது. எனவே இது கொஞ்சம் குறைவான சத்தத்திலேயே கேட்கும். இப்புல்லாங்குழல் ஒலிக்கும். இதை நாம் கர்நாடக புல்லாங்குழலில் வாசித்தோம் என்றால், இதுவும் ஒரு வேற சுருதியிலே இருக்கும். எனவே பாடலின் ஓசை வித்தியாசமாக இருப்பின் அதை நீங்கள் தற்போது பொருட்படுத்த வேண்டாம். பின்னர் நான் அதற்கான விளக்கத்தை கூறுகின்றேன். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் பல வகையான புல்லாங்குழலை தற்போது வாசித்து காட்டினேன். இவ்வனைத்து புல்லாங்குழலிலும் பாடல் ஒரே மாதிரியே இருந்தது. நான் வாசித்த விரல்களும் ஒரே மாதிரி இருந்தது. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள அல்லது தெரிந்து கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு புல்லாங்குழலை நீங்கள் கற்றும் போது மற்றைய புல்லாங்குழல்களுக்கு இலகுவாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே கர்நாடக சங்கீத புல்லாங்குழலை பற்றீர்கள் என்றால், இலகுவாக வடநாட்டு சங்கீத புல்லாங்குழலையும் கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று வடநாட்டு சங்கீத புல்லாங்குழலை கற்றுக்கொள்வீர்கள் என்றால், மேலத்தைய புல்லாங்குழல் வாசிப்பதற்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்புல்லாங்குழலின் அமைப்பில் நாங்கள் பார்க்கும்போது, புல்லாங்குழலில் இவ்வகையான புல்லாங்குழலை நாங்கள் ஓப்பன் பைப் அல்லது திறந்த புல்லாங்குழல் என்று கூறுவோம். ஏனெனில் இரு பக்கமும் துறந்தே உள்ளது. ஒன்று நாங்கள் ஊதும் பக்கம், மற்றைய பக்கம் வழி வழியே செல்லக்கூடிய பக்கம். அவ்வாறு பார்க்கும்போது நாங்கள் இத்துளையில் ஊதினோம் என்றால், இவ்விடத்திலே காணப்படும் புல்லாங்குழலில் உள்ள மூடிய பகுதியில் காணப்படும் வழி
யானது அதிர்வடையும். அவ்வளி அதிர்வடையும் போது வெளியே உள்ள சுற்றாடலில் உள்ள வழியும் அதனுடன் சேர்ந்து அதிர்வடையும். அதனால் பிறப்பிக்கப்படுகின்றதே புல்லாங்குழல் ஒளி. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு துளைகளை மூடும் போது என்ன நடக்கும் என்றால் இப்புல்லாங்குழலின் நீளமும் மாறும். நீளம் என்றால் துறந்த நீளம். பார்த்தீர்கள் என்றால் முதல் அனைத்து துளைகளும் துறந்திருக்கும் போது எங்களுக்கு இங்கே ஊதும் போது வலி இத்துளையினால் வழியே வரும். ஆயினும் இத்துளையை மூடியவுடன் வலி எத்துளையினால் வழியே வரும்? இரண்டாவது துளையினே. அவ்வாறு ஒவ்வொரு துளைகளை மூடிக்கொண்டு வரும் போது வலி வந்து வேறு துளைகளால் வெளியே வருகின்றது. அவ்வாறு வெளியே வருவதனால் என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வரம் கிடைக்கும். ஆயினும் நாம் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸ்வர 8 துளைகள் தான் இருக்கின்றன. ஆயினும் நீங்கள் அனைவரும் கற்றிருப்பீர்கள் சங்கீதத்தில் 7 ஸ்வரங்கள் உள்ளன. அவ்வேழு ஸ்வரங்களும் ஒவ்வொரு செமிடோன்ஸ் என்று கூறும்போது கிரக பேதம் செய்யும் போது 2 ஸ்வரங்களாக மாறுபடும். அவ்வாறு கூறும்போது சா ஒன்றுடன் 2, 3 ரீ உள்ளன. அதே மாதிரி 3 கா உள்ளன, 2 மா உள்ளன. அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு நமக்கு மேல் ஸ்தாயி வரும், கீழ் ஸ்தாயி வரும் என்றொரு கேள்வி ஏற்படும். அவை எவ்வாறு வருகின்றன என்று பார்த்தோம் என்றால் சா இதிலிருந்து ரீ 2 மடுப்பதற்கான முறை எவ்வாறு என்றால் அரவாசி மூடும் போது துளையினுள்ளே செல்லும் வலியின் அளவும் வேறுபடும். அவ்வாறே நாம் 2 ரீக்கள் எடுக்கின்றோம். அப்படியென்றால் மேல் ஸ்தாயி எப்படி எடுக்கின்றோம்? மேல் ஸ்தாயி எப்படி எடுப்பதென்றால் நாம் மெதுவாக ஊதும் போது கீழ் ஸ்தாயியும் புல்லாங்குழலில், வேகமாக அழுத்தமாக ஊதும் போது மேல் ஸ்தாயியும் கேட்கும். உதாரணமாக இது புல்லாங்குழலில் கீழ் ஸ்தாயி ஸ்தா. அதே இடத்தில் வைத்து ஊதும் போது அழுத்தமாக ஊதினதால் மேல் ஸ்தாயி ஸ்தா எங்களுக்கு கேட்கிறது. இவ்வாறே ஒவ்வொரு புல்லாங்குழலில் ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் மேல் ஸ்தாயியும் அச்சுவரத்தை அழுத்தி ஊதும் போது கேட்கும். அவ்வாறு ஒரே ஸ்வரத்தை மென்மையாக ஊதும் போது ஒரு ஸ்வரமும், வேகமாக அழுத்தமாக ஊதும் போது இன்னொரு ஸ்வரமும் வருவதை நாம் கூறுவோம் ஆங்கிலத்தில் ஹார்மோனிக்ஸ் என்று, தமிழில் மேற்சுருதி என்று. அவ்வாறு ஒவ்வொரு ஸ்வரத்திற்கு மேற்சுருதி ஒன்றை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் புல்லாங்குழலை அழுத்தமாக ஊதுவதால். இப்புல்லாங்குழலிற்கும் செயன்முறையிற்கும் இப்புல்லாங்குழலது செயன்முறைக்கும் வித்தியாசம் உண்டு. இப்புல்லாங்குழலில் நாம் ஊதினோம் என்றால் ஒரு ஓட்டை இற்கு பார்த்தோம் என்றால் போன மற்றைய புல்லாங்குழலை போல் அல்லாது ஒரே ஒரு துளை தான் இருக்கின்றது. எனவே நாம் இப்புல்லாங்குழலில் ஊதும் போது உள்ளே இவ்வாறு செல்லும் வழியானது இவ்வாறே தான் வெளியே வரும். இவ்வாறே வெளியே வரும் போது அது சுற்றாடலில் உள்ள வழியிலுடன் இசைவாக்கமடைந்து எங்களுக்கு இசையை பிறப்பிக்கின்றது இப்புல்லாங்குழல். எனவே இப்புல்லாங்குழலை நாம் கூறுவோம் க்ளோஸ்ட் பைப் புல்லாங்குழல் அல்லது மூடிய குழாய் புல்லாங்குழல் என்று. இதன் சத்தம் தொனி இவ்வகையான ஓப்பன் பைப் புல்லாங்குழலிலிருந்து வேறுபட்டது. உதாரணமாக இவ்வாறு எங்களுக்கு வேறொரு சத்தம் கேட்கின்றது. இவ்வாறு பார்த்தோம் என்றால் தாங்கள் யோசிப்பீர்கள் ஒரு புல்லாங்குழலினது எவ்வளவு ஸ்வரங்கள் ஒரு புல்லாங்குழலில் வாசிக்கலாம். சாதாரணமாக எங்களால் 2 ஸ்தாயிகள் தான் வாசிக்க முடியும். அவ்வாறு பார்த்தோம் என்றால் மத்தின ஸ்தாயும் மேல் ஸ்தாயும் அல்லது கீழ் ஸ்தாயி மேல் ஸ்தாயி என்று 2 ஸ்வரங்கள் தான் கர்நாடக புல்லாங்குழலில் வாசிக்க முடியும். எனவே புல்லாங்குழலை நாம் நடுவில் இருந்து பார்த்தோம் என்றால் நாம் கீழ் ஸ்தாயியையும் மேல் ஸ்தாயியையும் சேர்த்தே வாசிப்பதற்கு என்ன செய்வோம் என்றால் நாம்
சா என்ற பிடிக்கும் இடத்தை நடுவில் பிடிக்கின்றோம். புல்லாங்குழலை வாசிக்கும் போது ஒவ்வொரு புல்லாங்குழலிலும் ரேஞ்ச் என்று கூறுவோம், அல்லது எவ்வளவு ஸ்வரங்களை எங்களால் வாசிக்க முடியும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பீர்கள். அக்கேள்விக்கான விடையானது சாதாரணமாக இரண்டு ஸ்தாயிகளே ஆகும். அவ்வாறு வாசிக்கும் போது எவ்வாறு வாசிப்பது என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அதை நாங்கள் அரை ஸ்தாயி கீழ்ப்பக்கமும் அரை ஸ்தாயி மேல் பக்கமும் ஒரு ஸ்தாயியை எடுத்துக்கொண்டு நடுவிலே ஒரு முழு ஸ்தாயியை வைத்திருப்போம். எனவே பார்த்தோமென்றால் நான் வாசித்து காட்டுகிறேன். இவ்வாறு நாங்கள் இரண்டு ஸ்தாயிகள் மிகவும் எளிமையாக வாசித்து கொள்ள முடியும். இப்புல்லாங்குழலில் இரண்டு ஸ்தாயிகள் தான் உள்ளன. இது கர்நாடக சங்கீதத்திற்கும் வட இந்திய சங்கீதத்திற்கும் போதுமாகவே உள்ளது. ஆயினும் மேலையத்தைய சங்கீதத்தின்படி இரண்டு ஸ்தாயிகள் விட அதிகமாக அவர்கள் தங்களது இசையில் பாவிப்பார்கள். தற்போது நாங்கள் புல்லாங்குழலை எவ்வாறு வாசிப்பது என்பதை பற்றி நாங்கள் வருவோம் பற்றி எவ்வாறு வாசிப்பது என்பதை பற்றி வருவோம். புல்லாங்குழல் ஒன்று தாங்கள் வாங்குவீர்கள் என்றால், ஒரு புதிய ஒரு மாணவராக இருப்பின் தாங்கள் நாலு அல்லது நாலரை கட்டையில் உள்ள புல்லாங்குழல் வாங்குவதே நன்று. ஏனென்றால் நீண்ட புல்லாங்குழல் ஒன்றை வாங்கினீர்கள் என்றால் அதை தங்களால் ஊதுவதற்கு கடினமாக இருக்கும். அதே போன்று சிறிய புல்லாங்குழல்களையும் ஊதுவது மிகவும் கடினம். ஸோ சரியான அளவானது நான்கு அல்லது நாலரை கட்டையில் உள்ள புல்லாங்குழல்களே ஆகும். புல்லாங்குழலை தற்போது எவ்வாறு நாம் வைப்பது எங்களது சொண்டில் என்பதை நாம் பார்ப்போம். புல்லாங்குழலை வைப்பது எங்களது சொண்டின் இவ்விடத்திலே ஆகும். வைத்து புல்லாங்குழலை சற்று தங்களது வாயை நோக்கி திருப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு அடுத்ததாக புல்லாங்குழலை எவ்வாறு பிடிப்பதென்றே என்பதை பார்ப்போம். ஆரம்பத்தில் புல்லாங்குழலை இவ்வாறு பிடித்தீர்கள் என்றால் புல்லாங்குழலது முதலாவது துளையின் பின்னே தங்களது இடது கை, தங்கள் ஒரு விளக்கை மனிதராக இருப்பின் தங்களது இடக்கையின் பெருவிரலை முதலாவது துளையின் பின்னே வைக்க வேண்டும். அதன்பின் தாங்கள் இப்படி புல்லாங்குழலை பிடிக்கும்படியாக பிடித்து கொண்டால் சரி. பின் நடுவிரலையும் மோதிர விரலையும் அடுத்ததாக பதிக்க வேண்டும். அதன்பின் விளக்கையை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் இடக்கையை எப்படி பிடித்தீர்களோ அதே போன்று தான் விளக்கையாலும் நான்காவது துளை யால் தங்களது மோதிர விரலையும் பெருவிரலையும் வைத்து பிடித்தல் வேண்டும். அதன்பின் ஒவ்வொரு சரங்களாக துளைகளாக மூடிக்கொண்டு வந்து ஏழாவது துளை வரை மூட வேண்டும். கடைசி துளையானது அரிய சந்தர்ப்பத்தின் பங்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. இது இருப்பதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் இது சுருதியை சரியாக வைத்திருப்பதற்காகும் புல்லாங்குழலின். ஏனெனில் இத்துளை இருக்காவிடின் புல்லாங்குழலின் சுருதி சுத்தமானது நன்றாக இருக்காது. பின்பு கடைசி கட்டை விரலை வைத்து கொண்டு பெருவிரலை நான்காவது விளக்கையின் பெருவிரலை விளக்கையின் நான்காவது துளையின் அடியிலும் இடக்கையில் உள்ள பெருவிரலை முதலாவது துளையின் அடியிலும் வைத்து கொண்டு இவ்வாறு சமநிலைப்படுத்த வேண்டும். இதே புல்லாங்குழலை நாங்கள் சாதாரணமாக பிடிக்கும் முறை. துளைகள் ஒன்றை மூடாது இருப்பதென்பது ஒரு அவசியமான முக்கியத்துவமாகும். பின்பு
இதை வாயில் வைத்தோம் என்றால் சமநிலை என்பது மேலும் உறுதிப்படுத்தப்படும். இவ்வாறு வாயில் புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு நாங்கள் என்று ஆரம்பத்தில் ஊதி பழகலாம். மீண்டும் கூறினேன் என்றால் நாங்கள் எவ்வாறு வைப்போம்? முதலாவது துளையை இவ்வாறு பிடித்தல் வேண்டும். பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் இடக்கையின், பின்பு இடக்கையை விளக்கையை கொண்டு சென்று நான்காவது துளையின் அடியே வைத்து நான்காவது துளையை விளக்கையின் ஆள்காட்டி விரலால் மறைத்தல் வேண்டும். பின்பு சிறிய துளை கடைசி ஏழாவது துளையின் பக்கத்தை எங்களது கட்டை விரலை வைத்தல் வேண்டும். இவ்வாறு வைத்து மீண்டும் தங்களது சொண்டினருகே கொண்டு போய் வைத்தீர்கள் என்றால் இதுவே சரியான முறை புல்லாங்குழலை பிடிப்பதற்கு. பின்பு தற்போது நான் சா எவ்வாறு வாசிப்பது என்பதை தங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். சா என்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமானதொரு ஸ்வரம். ஏனெனில் கர்நாடக சங்கீதத்தில் ஏனெனில் நாம் சப்தத்தை அடிப்படையாக கொண்டே வேறு அனைத்து ஸ்வரங்களையும் ஆக்குகின்றோம். எனவே சா வாசிப்பது இப்புல்லாங்குழலில் முதல் இரு துளைகளையும் இடக்கையால் மூடுதல் வேண்டும். இவ்வாறு மூடினோம் என்றால் எங்களுக்கு முதலில் கேட்கும் ஓசை சா என்ற ஓசையாகும். அடுத்ததாக தங்களிற்கு பா என்ற ஸ்வரத்தை எவ்வாறு பிடிப்பது என்பதை சொல்லித் தருகின்றேன். பா என்ற ஸ்வரமானது முதல் ஐந்து துளைகளையும் தாங்கள் மூடும் போது முதல் மூன்று துளைகளை இடக்கையாலும் பின் இரண்டு துளைகளை விளக்கையின் ஆள்காட்டி விரலாலும் விளக்கையின் மோதிர விரலாலும் மூடுதல் வேண்டும். இதுவே பா. அடுத்ததாக தாங்கள் யோசிப்பீர்கள் மேல் சா எவ்வாறு வாசிப்பதென்று. சற்று முன் தான் தங்களிற்கு கூறினேன் மேல் சா வாசிப்பது எவ்வாறென்று. கீழ் சாவை அழுத்தமாக ஊதினோம் என்றால் மேல் சா எங்களுக்கு கேட்கும். பின்பு மீண்டும் பா என்ற ஸ்வரத்திற்கு வருவோம். மீண்டும் சா. தாங்கள் தற்போது யோசிப்பீர்கள் ஏன் நாம் இவ்வாறு சா பா சா என்று எங்களது சுருதியை வாசிக்கின்றோம் என்று. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நாங்கள் சா பா சா என்று சொல்லும்போது எங்களது சுருதி எவ்வாறு எவ்வொரு எங்கு செல்லும் அல்லது சுருதியை நாம் சுருதியின் உள்ளே கட்டுப்பட்டு அதன் வரையறைகளை சரியாக பிடிக்கின்றோமா என்று சரியாக நியமித்து கொள்வதற்காகவே சா பா சா என்ற ஸ்வரங்களை சேர்க்கின்றோம். இது வேறு இசைக்கருவிகளை போன்றல்லாது புல்லாங்குழலில் இவ்வாறு சா பா சா வாசிப்பதென்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் புல்லாங்குழலை நாம் எப்போதும் சுருதியை கேட்டுக்கொண்டு தான் புல்லாங்குழலை வாசிக்கின்றோம். புல்லாங்குழல் சா இப்போ நான்கு கட்டை புல்லாங்குழல் இது. நான்கு கட்டை புல்லாங்குழலானது எப்பொழுதுமே நான்கு கற்றை என்று இருக்காது. நாம் அழுத்தமாக ஊதினோம் என்றால் அதனது சுருதி சிறிது அதிகரிக்கும். மென்மையாக ஊதினோம் என்றால் குறையும். வலி மீண்டும் சுற்றாடலில் உள்ள வலியின் அடர்த்திக்கு அமைய புல்லாங்குழலில் உள்ள சுருதியும் மாறுபடும். ஏனெனில் புல்லாங்குழல் இசையானது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? வலியானது அதிர்வடைவதால். எனவே வலியின் அடர்த்தியும் ஒரு முக்கிய காரணமாகும் புல்லாங்குழலின் ஸ்வரம் எவ்வாறு கேட்கும் என்று. எனவே நாம் இவ்வாறான சுருதிப்பட்டியில் எடுத்து சுருதிப்பட்டியில் உள்ள புல்லாங்குழலின் சுருதிக்கேற்ப எடுத்து அச்சுருதியை
சா என்றால் சாவை சிறிது நேரம் நன்றாக ஊதுதல் வேண்டும். என்று இவ்வாறு ஊதி அச்சுரத்தை எங்கள் மனதில் நன்றாக பதித்து கொள்ளுதல் என்பது அத்தியாவசியமாகும். இவ்வாறு நான் கூறுகையில் அடுத்த முக்கியமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், எவ்வாறு நீங்கள் ஊதப்போகின்றீர்கள் என்று புல்லாங்குழலின் உள்ளே ஆரம்பமானவர்கள் பல விதத்தினில் ஊதுவார்கள். சிலர் என்று ஊதுவார்கள், சிலர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு என்று ஊதுவார்கள், சிலர் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது சரியாக மிகவும் ஒரு விரிவாக ஊதுவதனால் ஓசை சரியாக வராது. தாங்கள் ஊத வேண்டும் எவ்வாறென்றால், தாங்கள் புன்னகைத்தது போன்ற ஒரு புன்னகைக்க வேண்டும் ஆரம்பத்தில். இப்படி அவ்வாறு புன்னகைத்து கொண்டிருக்கும் போது தங்களது இதழ்களின் நடுவே ஒரு சிறு துளையை ஏற்படுத்துதல் வேண்டும். இவ்வாறு அத்துளையினுள்ளே மிகவும் ஒரு மெல்லிய வலி துளையினுள்ளே மெல்லியதாக ஊதுதல் வேண்டும். ஊதும் போது வலியும் மிகவும் ஒரு நேரானதொரு கோளமாக காணப்படும், ஏகோளமாக காணப்பட வேண்டும். அவ்வாறு தாங்கள் ஊதுவது கேட்க வேண்டும். ஊதும் போது தங்களுக்கு ஊதுவதற்கு இலகுவாக்குவதற்கு தாங்கள் டூ என்று சொல்லிக்கொண்டு ஊதினீர்கள் என்றால் தங்களுக்கு இலகுவாக ஊத முடியும். டூ என்று கூறி ஊதும் போது தங்களுக்கு இலகுவாக ஊத முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்றவென்றால், தாங்கள் தங்களது ஊதுதலை பயிற்சியாக மேற்கொள்ள வேண்டும். ஆரம்பமானவர்கள் குறைந்தது 10 செகண்டாவது தொடர்ந்து ஊதுதல் வேண்டும். அவ்வாறு ஊதினாலே தான் சரியாக தங்களால் புல்லாங்குழலை வாசிக்க முடியும். அது எவ்வாறென்று பார்த்தோம் என்றால் பாருங்கள். இவ்வாறு தொடர்ந்து ஊதுவதென்பது இன்றியமையாததாகும். தாங்கள் நல்லதொரு புல்லாங்குழல் கலைஞனாக வருவதென்றால், அது தங்களது புல்லாங்குழல் வாசிப்பிற்கு மட்டுமல்லாது தங்களுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சி சுவாச பயிற்சியாகவும் காணப்படும். சிலர் கூறுவர், புல்லாங்குழல் வாசிப்பதென்பது அஸ்மா மற்றும் சளி உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லதென்று. ஏனெனில் எங்களது சுவாச அறையில் உள்ள சளியை வெளியே அது தொடர்ந்து ஊதிக்கொண்டிருப்பதால் வெளியே கொண்டு வந்து விடுவோம் என்பதால். எனவே தற்காலத்தில் புல்லாங்குழல் வாசிப்பதென்பது ஒரு மிகவும் நல்ல விடயம். தற்போது நாங்கள் புல்லாங்குழலில் சா பா சா வாசிப்பது எவ்வாறென்றும், புல்லாங்குழலை சரியாக பிடிப்பது எவ்வாறென்றும், இறுதியாக புல்லாங்குழலில் ஊதுவது எப்படி என்றும் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் சரிகம பதனிச என்ற ஸ்வரங்கள் அனைத்தையும் படிப்போம். தாங்கள் புல்லாங்குழல் வாசிப்பதென்றால் அதற்கு முதல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், பாடுதல் வேண்டும். தாங்கள் சா என்ற ஸ்வரத்தை பிடித்தீர்கள் என்றால் அதற்கேற்ற மாதிரி சா என்று பாடவும் வேண்டும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் தாங்கள் பாடிக்கொண்டு வந்தால் தங்களது கேள்வி ஞானமும் விருத்தியடையும். கேள்வி ஞானம் விருத்தியடைந்தால்தான் தங்களது இசை, தங்களுக்குள்ள இசையில் உள்ள புரிந்துணர்வும் விருத்தியடையும். அவ்வாறு விருத்தியடையும் போது தான் தங்களால் புல்லாங்குழலை நன்றாக வாசிக்க முடியும். தற்போது நான் மீண்டும் சா வை வாசிப்பது எவ்வாறென்று கூறுகின்றேன். சாவை வாசிப்பது முதல் இரு துளைகளையும் எங்களது
இடக்கையின் ஆள்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் மூடுதல் வேண்டும். இதுவே சா. அடுத்ததாக நான் ரீ எவ்வாறு வாசிப்பதென்று கூறுகின்றேன். நாம் எங்களது நடுவிரலை எடுத்து ஆள்காட்டி விரலுடன் மட்டும் மூடிக்கொண்டிருந்தோம் என்றால் இச்சுவரமே ரீ. மூன்றாவதாக நான் கா என்ற ஸ்வரம் எவ்வாறு வாசிப்பதென்று காட்டுகின்றேன். கா என்ற ஸ்வரம் அனைத்து துளைகளையும் திறந்து வைத்தாலே கா என்ற ஸ்வரம். அடுத்ததாக மா. மா என்ற ஸ்வரத்தை வாசிப்பது சிறிது கடினமாகும் ஆரம்ப கட்ட மாணவர்களிற்கு. மா என்ற ஸ்வரத்தில் இடது கையின் ஆள்காட்டி விரலை தவிர்ந்த மீதி அனைத்து விரல்களாலும் தாங்கள் துளைகளை மூடுதல் வேண்டும். அவ்வாறு பார்த்தோமென்றால் முதற் துளையை தவிர்ந்த மீதி ஏழு துளையும் முதல் ஏழு துளைகளில் முதற் துளையை தவிர்ந்த மீதி ஆறு துளைகளும் மூடப்பட்டிருக்கு. அதன் பின் பா முன்னர் பார்த்ததை போன்று முதல் ஐந்து விரல் முதல் ஐந்து துளைகளை தங்களது இடது கையின் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், பின்பு வலக்கையின் ஆள்காட்டி விரல், நடுவிரல் போன்ற ஐந்து விரல்களால் மூடுதல்வே பா. அடுத்ததாக தா என்ற ஸ்வரத்தை பார்ப்போம். பா என்ற ஸ்வரத்துடன் காணப்படும் நடுவிரலை நாம் எடுத்தோமென்றால் தா. அதுக்கும் அடுத்த ஸ்வரமாக வருவது நீ. நீ என்ற ஸ்வரம் எவ்வாறு வாசிப்பதென்றால் தா என்ற ஸ்வரத்தில் உள்ள ஆட்காட்டி விலை எடுத்தோம் என்றால் வருவது நீ. இவ்வாறு வரும்போது நாம் வலது கையில் ஒரு துளையும் மூடப்பட்டிருக்காது. ஆயினும் நாம் இவ்வாறே புல்லாங்குழலை இரு கைகளாலும் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக நாம் சா எவ்வாறு வாசிப்பதென்று முதல் பார்த்ததை போன்றே மேல் சாவும் அழுத்தமாக வாசிக்கும் போது கேட்கும் சாவே சா. இதை கீழே செல்லும் போது கீழ் வரிசையில் பார்த்தோமென்றால் அவரோகணத்தில் சா நீ சா பா மா கா தே சா இவ்வாறே வாசிப்பது. இதை நான் தற்போது ஒவ்வொரு ஸ்வரங்களாக தங்களுக்கு ஊதி காட்டுகின்றேன். சா என்ற ஸ்வரம், ரீ என்ற ஸ்வரம், கா என்ற ஸ்வரம், மா என்ற ஸ்வரம், பா என்ற ஸ்வரம், தா, நீ என்ற ஸ்வரம், சா என்ற ஸ்வரம், சா நீ தா பா மா கா ரே சா. இதே தாங்கள் சரிகாம பதனிச வாசிப்பது முறை. அடுத்ததாக தாங்கள் சற்று வாய்ப்பாட்டு படித்திருந்தீர்கள் என்றால் தங்களிற்கு இவ்வாறல்ல வாய்ப்பாட்டில் நாங்கள் படிக்கும் சரிகம பதனிச ஒழித்திருக்கு. வாய்ப்பாட்டில் சா சா என்று இதை கருத்தில் கொன்றோம் என்றால் நாங்கள் வாய்ப்பாட்டின் போது அடுத்ததாக ரீ சா ரீ சா ரீ என்று நாங்கள் பாடுவோம். அது ஒரு ராகம். ஆயினும் புல்லாங்குழலில் வாசிக்கும் போது நாங்கள் வாசிப்பது ஹரிகாம்போஜி என்ற ராகம். கர்நாடக சங்கத்தில் வாய்ப்பாட்டின் போது சாதாரணமாக தங்களிற்கு படிப்பிக்கும் ராகம் என்னவென்றால் மாயமாலவ கௌளே ஆகும். அவ்ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் எவ்வாறு இருக்குமென்றால் நான் புல்லாங்குழலில் வாசித்து காட்டுகின்றேன். Thank you.
இதுவே மாயா மாலவ கவுளை. ஆயினும் நான் தற்போது தங்களுக்கு கூறி சொல்லி கொடுத்த ராகமானது சரிகம பதனிசை இதுவல்ல. நான் சொல்லி கொடுத்தது அது இவ்வாறு வாசிப்பதாகும். இதில் இதன் இரு துணிகளிலும் தாங்கள் ஒரு பெரும் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இவ்வாறு நாம் ஏன் ஹரிகாம்போஜியில் வாசிக்கின்றோம் மாயாம காலம்ப கவுளியை ராகத்தை விட்டுவிட்டு என்று தாங்கள் எண்ணினீர்கள் என்றால், ஹரிகாம்போஜி ராகம் என்பது புல்லாங்குழலில் வாசிப்பதற்கு மிகவும் இலகுவானதொரு ராகமாகும். ஆரம்ப பாலகர்கள் யாராயிருந்தாலும் தாங்கள் படிக்கும் ராகமானது ஹரிகாம்போஜி ராகமாகும். மாயாமாலவ கவுளி என்ற ராகம் என்றது புல்லாங்குழலில் வாசிப்பதற்கு சற்று கடினமான ராகமாகும். இதை சற்று புல்லாங்குழலை கற்று பிராயிச்சமான சிறந்த நபர்களே வாசிப்பார்கள். மாணவர்களே வாசிப்பதற்கு சுலபமாக மாணவர்களாலே சுலபமாக வாசிக்க முடியும். எனவே இன்று தாங்களிற்கு ஸ்வர வரிசைகளை நான் ஹரிகாம்போஜி ராகத்தில் கற்றுத் தருகின்றேன். முதலாவது சர்வரசையாக சரிகாம பதனிச, தற்போது நாங்கள் வாசித்த சரிகாம பதனிசவை ஆரோகணத்திலும் சனிதப்ப மகரிசவை அவரோகணத்திலும் வாசித்தல் ஆகும். எனவே தற்போது பார்த்தீர்கள் என்றால் இதுவே முதலாவது ஸ்வர வரிசை ஆகும். இதை தாங்கள் பாடியும் பார்த்தல் வேண்டும். தற்போது நாங்கள் முதலாவது ஸ்வர வரிசையை இரண்டாவது காலத்தில் வாசிப்போம். இதை மூன்றாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் என்றே வரும். தாங்கள் இவ்வாறு வாசிக்கும் போது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், தாங்கள் தாளம் போட்டு இதை பாடுதலாகும். சரிகம பதனிச வாசிக்கும் போது தாளத்திற்கு வாசித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தட்டிற்கும் ஒரு ஸ்வரம் கேட்கும். எவ்வாறென்றால் சா. அதே முதலாம் காலம். இதை இரண்டாம் காலம் வாசித்தோம் என்றால் ஒரு தட்டிற்கு இரண்டு ஸ்வரங்கள் வாசிக்க வேண்டும். எவ்வாறென்றால் சரிகமபதனிசநிதபமகரிசா. இதே மூன்றாம் காலம் வாசித்தோம் என்றால் ஒரு தட்டிற்கு நாலு ஸ்வரங்கள் வாசிப்பீர்கள். சரிகமபதனிசநிதபமகரிசா சரிகமபதனிசநிதபமகரிசா. இதே மூன்றாம் காலத்தில் வாசிப்பது. மன்னிக்கவும், இவ்வாறு நான் கூறும்போது எனது சுருதியுடன் சேரவில்லை. அதற்கு காரணம் இது நாலு கட்டை என்பதால். புல்லாங்குழல் வாசிக்கும் போது நாம் மேல் கட்டையில் வாசிக்கும் போது ஆண்களுக்கு மேல் சுருதியில் பாடுவது சற்று கடினமாகும். ஆண்களது சுருதி வளமையாக ஒரு கட்டை அல்லது ஒன்றரை கட்டையில் பாடினவர்கள் அவர் இலகுவாக பாட முடியும். தாங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் தாங்கள் மிகவும் இலகுவாக நான்கு கட்டை சுருதியில் பாடிக்கொண்டு அவ்வாறே புல்லாங்குழலையும் வாசிக்க முடியும். ஆண்கள் வேறையாக ஒரு கட்டையில் பாடி ஒன்று அல்லது ஒன்றரை கட்டையில் பாடி புல்லாங்குழலை சுருதி நாலுக்கு சேர்த்து கொண்டு வாசிப்பது நன்றாகும்.
எனவே தற்போது தங்களுக்கு மூன்று காலங்களிலும் புல்லாங்குழலில் முதலாவது ஸ்வர வரிசை வாசிப்பது எவ்வாறென்று வாசித்து காட்டுகின்றேன். அடுத்ததாக நாம் இரண்டாவது ஸ்வர வரிசைக்கு செல்வோம். சரிகாம பதனிச என்பதே ஆகும். அதை வாசித்தீர்கள் என்றால் இவ்வாறே ஒலிக்கும். முதலாவது காலத்தில் இதை இரண்டாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் இதை மூன்றாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் என்றே கேட்கும். அடுத்ததாக நான் மூன்றாவது ஸ்வரவரிசைக்கு செல்கின்றேன். மூன்றாவது ஸ்வரவரிசையானது முதலாவது ஸ்வரவரிசையை போன்றே சரிகம சரிகம என்று ஆரம்பித்து பின் சரி சரி என்று கூறி மீண்டும் சரிகம பதனிச என்று வாசிப்போம். எனவே மூன்றாவது ஸ்வரவரிசை இவ்வாறே கேட்கும். நான் இதை முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் என்று மூன்றையும் தொடர்ந்து வாசித்து காட்டுகின்றேன். அடுத்ததாக நாம் நாலாவது ஸ்வரவரிசைக்கு செல்வோம். நான்காவது ஸ்வரவரிசை என்பது என்று ஆரம்பித்து அதன் பின் முதல் வாசித்ததை போன்றே சரிகம பதனிச வரும். அதே மாதிரி அவரோகணத்தில் என்று வந்து அதன் பின் சனிதப்ப மகரிஷ என்றே அவரோகணத்தில் வரும். அதையும் நான் தற்போது முதலாவது காலம், இரண்டாவது காலம், மூன்றாவது காலம் என்று மூன்றையும் வேறுபடுத்தி வாசித்து காட்டுகின்றேன். முதலாவது காலத்தில் அடுத்ததாக இரண்டாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் அது
இதை மூன்றாவது காரத்தில் வாசித்தோம் என்றால் அடுத்ததாக நாம் ஐந்தாவது ஸ்வர வரிசைக்கு செல்வோம். ஐந்தாவது ஸ்வர வரிசையும் நான்காவது ஸ்வர வரிசையை போன்றே வந்து சரிகமபா சரி என்று வந்து மீண்டும் சரிகம பதனிசாவே வருகின்றது. அதே போன்று தான் அவரோகணத்தில் சனிதப்பமா என்று வந்து மீண்டும் சனிதப்ப மகரிச என்று வருகின்றது. அடுத்ததாக ஆறாவது ஸ்வர வரிசைக்கு செல்வோம். ஆறாவது ஸ்வர வரிசை சரிகம என்று நாம் மேலே சென்று பின் பாமகரி என்று கீழே வருவோம். அதே மாதிரி அவரோகணத்தில் அனிதாபம் என்று கீழே வந்து மீண்டும் மேலே செல்வோம். அவ்வாறு வாசித்து அவ்வாறு வாசிப்பதை நான் தங்களுக்கு மூன்று காலங்களிலும் வாசித்து காட்டுகின்றேன். என்பதே மூன்றாவது காலமாகும். அடுத்ததாக ஏழாவது ஸ்வரவரிசைக்கு செல்வோம். ஏழாவது ஸ்வரவரிசையானது சரிகம பமதப்ப என்று வந்து அதன் பின் சரிகம பதனிச வரும். அதே மாதிரி அவரோகணத்தில் சனிதப்ப மப்பகம என்று வந்து சனிதப்ப மகரிச என்று வரும். நான் ஒவ்வொரு ஸ்வரவரிசையும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு தடவை தான் வாசித்து தற்போது உங்களுக்கு காட்டுவேன். ஆயினும் தாங்கள் பயிற்சி செய்யும் போது முதலாவது காலத்தை ஒரு முறையும் இரண்டாவது காலத்தை இருமுறையும் மூன்றாவது காலத்தை நாலு முறையும் வாசிப்பதே சரியாகும். எட்டாவது சரவரிசையானது ஏழாவதை போன்றே சரிகம என்று ஆரம்பித்து பின் ரிகமப்ப என்று வருகின்றது. அதே மாதிரி அவரோகணத்தில் சனிதப்ப என்று ஆரம்பித்து நிதப்பம என்று மாறுகின்றது. அதை மூன்று காலங்களில் வாசித்தோம் என்றால் அடுத்ததாக மூன்றாவது காலத்தில் வாசித்து காட்டுகிறேன். இதுவே மூன்றாவது காலம். அடுத்ததாக ஒன்பதாவது ஸ்வரவரிசை இதுவாறு இதை நான் வாசித்தே காட்டுகின்றேன்.
இரண்டாவது காலத்தில் மூன்றாவது காலத்தில் அடுத்ததாக பத்தாவது ஸ்வரவரிசையை வாசித்து காட்டுகின்றேன். இது என்றே ஒலிக்கும். இதை மூன்று காலத்தில் வாசித்தோம் என்றால் இரண்டாவது காலத்தில் மூன்றாவது காலத்தில் அடுத்ததாக பதினோராவது ஸ்வரவரிசை. இதை முதலாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் இதை நாம் இரண்டாவது காலத்தில் வாசிக்கும் போது மூன்றாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் இறுதியாக பன்னிரண்டாவது ஸ்வரவரிசையை வாசித்து காட்டுகின்றேன். இதை இரண்டாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் மூன்றாவது காலத்தில் வாசித்தோம் என்றால் இவ்வாறே ஒலிக்கும். எனவே தற்போது இன்று உங்களுக்கு 12 ஸ்வரவரிசைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இது அதிகமாக இருக்காவிடனும் தங்களிற்கு முக்கியமாக இச்சேற்பாடுடன் கூற விரும்புவது என்னவென்றால், நான் தங்களிற்கு இன்று பல வகையான புல்லாங்குழலை காட்டினேன். இவ்வாறு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், தாங்கள் இசையை கேட்கும் போது கர்நாடக சங்கீதம், வட இந்திய சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதம் மற்றும் மேலத்தைய சங்கீதம் வேறு வேறு என்று வேறு வேறு தான். ஆயினும் அவற்றில் பல தொடர்புகள் உள்ளன. எனவே தாங்கள் கேட்கும் போது அனைத்தையும் கேட்பதே நன்று. அது மட்டுமல்லாது, புல்லாங்குழல் என்று பார்க்கும் போது அனைத்து புல்லாங்குழலிலும் அனைத்து சங்கீதங்களையும் வாசிக்க முடியும் என்றும் நான் தங்களுக்கு கூறிக்கொண்டு, இன்று எனக்கு இங்கு மற்றொரு விடயம் என்னவென்றால், தாங்கள் என்ன இசை கருவியாக இருந்தாலும் கேட்கும் போது மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து பயிற்சியே தங்களது முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். தங்கள் திறமையை பற்றி யோசிக்கக்கூடாது. பயிற்சி செய்தால் திறமை தானாக தங்களிற்கு வரும் என்பதே எனது நம்பிக்கை. நான் இன்று இங்கு எனக்கு வாய்ப்பளித்த தேசிய கல்வி நிறுவகத்திற்கும் கல்வி அமைச்சிற்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.